வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பரோட்டா, பன் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷ்ஷு பீஃப் ஆல்ரெடி வச்சாச்சு. இன்னைக்கு பரோட்டா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்றைக்குமே வெளியில் வச்சு குக் பண்ணிகிட்ருப்போம், இன்றைக்கி வெளியில் வச்சு குக் பண்ணல. ரெண்டு ஐடியாவும் நம்ம உள்ளே வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் வந்து உள்ளே பண்ண வேண்டிய ஐட்டங்கள் நிறைய வேலை இருக்குது முன்னாடி, அதனால தான் உள்ளே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம வெளியில் வச்சு பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக பார்க்கலாம். உப்பு போட போகிறோம். ஏதாச்சும் ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஓரளவுக்கு கணக்கு பண்ணி உப்பு போட போகிறதுக்கு போடுறோம். முட்டை எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்கும். நான் வந்து மூணு முட்டை சேர்க்க போகிறேன். குக்கரில் வேறு விசில் அடிச்சுட்டே இருக்குது. பீஃப் சீக்கிரம் ரெடியாக இருந்தாங்க. இது அதுக்குள்ளே பரோட்டா ரெடி பண்ணுறோம். பீஃபை வச்சு ஒரு நொறு நொறுக்கிறோம். சவுண்ட் வந்து எனக்கு கட் பண்ணி எடிட் பண்ணதான் வந்து ஆமா, எத்தனாவது வயசுல ஆ எப்படியும் பத்து 12 வயசுல அடிக்கணும், பார்த்துக்குவோம். நல்லா குச்சி டைட்டாக பிணையணும். அந்த பிணையிறதுலாம் பிணையிறதுலையும் இது புளிக்கிறதுலேயும் தான் இருக்குது பரோட்டாவோட டேஸ்ட்டு. முடிஞ்சது. இதில் வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா தடவி நம்ம வந்து துணியை, ஈர துணியை சுற்றி வைக்க போகிறோம். இதில் ஈர துணியை வைக்க போகிறோம், மூடி வைக்க போகிறோம். 2 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆ சார், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து 2 டிஷ்ஷு, பரோட்டாவும் பீஃபும். அது ஒன்றா போட முடியாது, லெங்க்த்தாக இருக்கும்னால ஒரு வீடியோ வந்து பரோட்டாவுக்கும் ஒரு வீடியோ வந்து பீஃப் கறிக்கும் போட்டிருக்கேன். வாங்க, பீஃப் எப்படி அதாவது அந்த பீஃப் ரெடி ஆகிடுச்சு. இந்த பரோட்டா ரெடி பண்ணிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ கட்டியாக பிசைஞ்சு வச்சோன்னு, ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. அது வந்து பால் பிடிக்க எப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாலில் வந்து கேப்லாம் பிடிக்கணும் நல்லா. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா வந்துடும். அப்படியே வந்து நம்ம இந்த ஃபுல் மாவை எடுக்க போகிறோம். நல்லா வந்து க்ளீன் பண்ண டைல்ஸில் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுவோம். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் தர முடியாது வீசுறதுக்கு, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பெருசாக வரலாம். மாவு எடுத்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன், அதனால தான் பெருசாக வீச முடியாது. கொஞ்சம் சின்னதாக வீசிட்டுருக்கேன். அதுபோக மாவு ரொம்ப கெட்டியாக இன்னும் கொஞ்சம் புளிக்க வேண்டி இருக்கும்னு ஒரு டவுட் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்சது. இதை தான் நம்ம பரோட்டா போட போகிறோம். வாங்க அடுப்பு ஊற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சரியா, பப்ஜி பேன், கொஞ்சம் பழைய பப்ஜி பேன், அடிபட்டு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் நமக்கு அது விஷயம் இல்லை, நமக்கு அது தேவையில்லை. இதெல்லாம் க்ளீன் பண்ணாலும் எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். இதெல்லாம் முடிச்சப்பறம் இதை க்ளீன் வேலை பண்ணணும். எனக்கு வேலையிலே பிடிக்காத வேலை அதான் க்ளீன் பண்ணுறது. பார்த்தீங்களா,
பன் பரோட்டா வந்து நல்ல எண்ணெய் வந்து கொதி நல்ல அந்த பேன்ல வந்து முட்டி நிக்கிற மாதிரி விட்டுணும். கொஞ்சம் எண்ணெயில முங்கணும். பன் பரோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை முக்கிட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டாலே போதும். பிரித்து விட்டுட்டு அதே போஸில் அப்படியே இறங்கணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வேகுது. ஒரு சைடு இது வெந்த பிறகு தான் அப்புறம் அந்த சைடு ட்ரிப் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம வெந்த தான் போட முடியும். அதனால் அதே ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போடுவோம். ஓகே முட்டை வந்துச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. முக்கியமாக நல்லா எண்ணெய் சூடான பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா உள்ளே வேகாது. நம்ம பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே பீஃப் கறியும் ரெடி ஆயிடுச்சு. பீஃப் கறி பன் பரோட்டா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக ஒரு பரோட்டாவை அப்படி எடுத்து இந்த உள்ளே வெந்திருக்குமானே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த உடச்சி கட்ட போகிறேன். அப்படி லேயர் லேயராக இருக்கும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. அப்படியே எடுக்கிறோம். கொஞ்சம் கிரேவியை டிப் பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். நான் டக்குனி தான் கையில் வந்தது. அருமையாக இருக்குது. அருமை நான் வார்த்தையே சொல்லல. பக்காவாக இருக்குது. அந்த பெப்பர் தான் வந்து அந்த கிரேவி முன்னாடி வந்திருக்கு. நம்ம பரோட்டா அதுக்கு அருமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குத்த மறந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க வரேன். பாய். சரி, வணக்கம்.